Welcome to Oviya Kaathalan. நம்ம பார்ட் 1 வீடியோவில் நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்த லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியோட இமேஜை பேஸ் பண்ணி ஸ்கை எஃபெக்ட்ஸ் எப்படி கொடுத்தோம், அதுக்கப்புறம் அதில் உள்ள மவுண்டெயின் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கொடுத்தோம் அப்படிங்கிறத தான் பார்த்தோம். இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம மற்ற கிராஸ் லேண்ட்லாம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் லைட் க்ரீன் எங்கெல்லாம் இருக்கோ ஸோ அது எல்லாத்தையுமே ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு எங்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணணுமோ, எந்த இடத்துலலாம் லைட் க்ரீன் கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அந்த இமேஜில் இருக்க மாதிரி தான் எக்ஸாக்டாக கொடுக்கணும்னு ட்ரை பண்ணி எங்கெல்லாம் லைட் க்ரீன் அண்ட் எங்கெல்லாம் எல்லோ, அந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஒரு 3 க்ரீன் அண்ட் ஒரு எல்லோ. இது இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா லேண்டில் இருக்கிற அங்கங்கே தெரியக்கூடிய அந்த ஒரு மாதிரி காவி நிலமாக இருக்கட்டும், இல்லை ஆரஞ்சு கலர், இது எல்லாத்துக்குமே நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லைட் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு லைட் கலர் எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் ஆஃப் க்ரீன், இந்த பேரட் க்ரீன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த க்ரீன்லாம் எங்கே ஃபில் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பாசி பச்சை, இந்த மாதிரி ஒவ்வொரு கலராக நான் எங்கெல்லாம் பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிட்டே வரேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டார்க் க்ரீன், க்ரீனு, அப்புறம் எல்லோ அண்ட் ஆரஞ்சு, இல்லைனா அந்த லேண்டில் இருக்க அந்த மண் மாதிரி இருக்கிற அந்த காவி நிறம், இதெல்லாம் எங்கே கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா புதர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடமும் அந்த கிரவுண்டு, நார்மல் கிரவுண்டு, எம்டி கிரவுண்ட் இருக்கும்ல, அந்த இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை ஃபில் பண்ண போகிறோம். ஃபைனலாக இந்த ரிவரை ஒட்டி புதர் மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ இப்போ அதெல்லாம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கோ அந்த இடத்துக்குலாம் நம்ம இந்த ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி கொஞ்சம் திக்காக அந்த இடத்துல ஷோ பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அங்கே நிறைய ஹவுசஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த ஹவுஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இருக்கிற எல்லா கலரையும் வச்சு குட்டி குட்டியாக டாட் வச்சு அங்கங்கே பிளாக் கொடுத்து ஸோ நான் ஹைலைட் வந்து அதை வந்து அங்கே நிறைய ஹவுஸ்லாம் இருக்கிற மாதிரி குட்டி குட்டி வீடுகள் நிறையா இருக்கிற மாதிரி ஒயிட் எல்லாம் வச்சு ஹைலைட் பண்ணி நான் ஷோ பண்ணிக்கிறேன். நம்ம லேண்ட்ஸ்கேப்போட ஃபைனல் அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ எடுத்த எக்ஸாக்டாக அந்த இமேஜில் ஷோவாக இருக்க மாதிரி மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்கள் ஆர்ட் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீனும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கீழே கமெண்ட்டில் மென்ஷனும் பண்ணுங்கள். தேங்க்யூ.